நான் நேசிச்சவங்க என்ன சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு காலத்தில் நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ யார் கஷ்டத்துக்கும் நான் காரணமாகி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவுதான் பிடிச்சவங்க நெருக்கமானவங்களாக இருந்தாலும் அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிற மாதிரி வெறுக்கிற மாதிரி இருக்கிறப்போ நாமளாக ஒதுங்கி போகிறத தவிர இங்கே வேறு நல்ல வழியே கிடையாது. எதுவுமே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத நிலையில் இருக்கிறவங்ககிட்ட போய் நாம் விட்டு கொடுத்து போகிறதில் எந்த பயனுமே கிடையாது. பிடிச்சவங்களுக்காக அழுகிறது தப்பு கிடையாது, அழலாம். ஆனால் பிடிச்சவங்களே நம்மளை அழ வைக்கிறாங்களேன்னு நினைக்கிறப்போ தான் அதை தாங்கிக்க முடியலை. வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் காரணம் கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க சொல்ல போகிற அந்த காரணமும் பதிலும் நம்மளை இன்னும் இன்னும் அது காயப்படுத்தும். நேர்மையாக இருக்கிறதால தான் எனக்கு கோபம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியலை. ஆனால் இந்த ஏமாற்றமும் துரோகமும் எனக்கு புதுசு கிடையாது. ஆனால் இந்த தடவை ஏமாந்த விதம் தான் புதுசாக இருக்கு. ரொம்ப நன்றி.